ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எங்கள் குட்டி தம்பிக்கு 30 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிட்டு அப்படியே அவனோட நேம் ரிவீல், அப்புறமா கோவிலுக்கு போன விளாக் அதோடய சேர்த்து அக்கா குட்டிகள் எல்லாருமே ஊருக்கு ரிட்டர்ன் கிளம்புறாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அமைக்கு துறைக்கணுமா, அதை குட்டி ஆக்கிக்கோ உன் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. குட்டி தம்பியை சூப்பராக காலையிலே குளிப்பாட்டி தொட்டில் போட்டு தூங்க வச்சாச்சு. இன்னைக்கு காலையிலே வீடு துடைக்கிற வேலையெல்லாம் இருந்தனால இவனை குளிப்பாட்டுற வீடியோலாம் ஷூட் பண்ண முடியல. லக்ஸு குட்டி, அக்ஷிதா, தன்ஷிதாக்கெல்லாம் இப்போ கோவில் திருவிழா ஒட்டி எல்லாருக்கும் மேட்சிங்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்க அப்பா. ஸோ அந்த ட்ரெஸ் தான் அவங்க எல்லாருமே இன்னைக்கு வியர் பண்ணியிருந்தாங்க. லக்ஸ் குட்டியை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு மனசே இல்லை, நீ இங்கே இருந்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். பாருங்களேன், நான் கிஸ் பண்ணும்போது எப்படி கண்ணத்தை தொடச்சி விட்டுட்டான்னு. தன்ஷிதா மணியும் குட்டி பாப்பாவாக இருக்கும் போது இந்த மாதிரி தான் பண்ணுவான், யார் கிஸ் பண்ணாலும் உடனே தொடச்சி விட்டுருவா. ஃபோன் போட்டு பேசுவியா சித்திட்டே? பேசுவியா? சரி, உங்க தம்பியை மட்டும் இங்கே விட்டுட்டு போ, சரியா? தம்பி சித்தி பாத்துக்கிறேன். ஒரு நாளைக்கு முந்தைய லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ லக்கேஜ் சேரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. படுத்துக்கோ, இட்லி ஒழுங்காக சாப்பிடலை, பாலையாச்சு குடி. இது காலையில் எந்திக்கலாம் விட்டுட்டு போயிடுவோம்னா எந்திரிச்சு குளிச்சுட்டு தூங்குறாளோ. லக்ஸு போகும்போது இந்த பாட்டில் பால் பாட்டில் சித்தி கொடுத்துட்டு போயிரு, சரியா? இந்த பாட்டில் மட்டும் சித்தி கொடுத்துட்டு போயிரு, சரியா? நீ புதுசு வாங்கிக்கோ, அம்மாட்ட கேட்டு புதுசு வாங்கிக்கோ, சரியா? இது பழசாயிட்டு, இதை சித்தி கொடுத்துரு, நீ புதுசு வாங்கிக்கோ. ஒரு 5 மணி இருக்கும் அப்ப வேன் கத்திட்டு கிடந்தான். விஸ்வம் அப்படிதான் மெதுவா அழுது அழுது பார்த்தான். ஒரு நேரம் அழுது உடனே ஓடி போய் தூக்கிடணும். இது ஃபேண்ட் கிடையாது, ட்ரௌசர். கயிறுங்க பொட்டுல வைங்க. இவனுக்காவது பரவாயில்ல, ஆல்ரெடி ஆகாசனாவுக்கு அப்படிதான் 30 days ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருந்தோம். அன்னைக்கு பார்த்து பவர் ஷடவுன், ஃபுல் டே கரண்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் அக்கா வீட்டுல ஒரு குட்டீஸ்க்குமே ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணல, சும்மா பேரு நாங்களே வச்சுட்டு நாங்களாவே கயிறெல்லாம் கட்டி விட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு நாங்களே சிம்பிளா செஞ்சிட்டோம். இதுவே சர்வா விஸ்வாக்கெல்லாம் ஐயர்லாம் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிருந்தாங்க. ஆகாஸ்னாக்கும் அப்படிதான் வச்சிருந்தோம், சூப்பரா இருந்தது. இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சது. பொதுவாக குட்டீஸ்க்கு வந்து 30 days கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கயிறு கட்டுறது, அப்புறம் இந்த பொட்டுலாம் வைக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் உண்டு. குழந்தைங்களுக்கு வந்து அந்த பொட்டு வைக்கிறது ரொம்ப கியூட்டா இருக்கும். எப்படா அந்த 30 days முடியும், அழகா பொட்டுலாம் வச்சு அழகு பார்க்கலாம் நம்ம குட்டி தம்பியா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இடுப்புல கயிறு கட்டுறது ஒரு சிலர் 11 நாள் அந்த மாதிரி எல்லாம் கணக்கு வச்சிருப்பாங்க. புதியம்தூர்ல இருந்துக்கிறியா? சரி, அப்ப தம்பிய புதியம்தூர்ல வச்சுக்கிடட்டுமா? அப்பயும் நோவா? அப்ப உங்க அம்மாவை மட்டும் வச்சுக்கிடட்டுமா? நீங்க 4 பேரும் ஊருக்கு போங்க. எங்க ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு வந்து போயிட்டு வருவோம், அதுக்கப்புறம் தான் எங்கனாலும் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில வெயில காமிக்கல, வெயில காரா தெரியல. மாமாவை நீ கூட்டு போறியா உங்க வீட்டுக்கு? எனக்கு மாமா, எங்களுக்கு மாமா மட்டும் தான் கூட்டிட்டு போவியா? அம்மாவுக்கு சாப்பாடு எல்லாம் போடுவியா? என்னது கொடுப்ப சாப்பிட? என்னது கொடுப்ப? குழம்பு மட்டும் கொடுத்தா சோறு கொடுக்க மாட்டியா? பாலு பாக்கெட் பால் தான் தருவா உங்களுக்கு.
இப்போதான் கோவில் திருவிழா முடிஞ்சிருக்கு. அதனால எங்க ஊர் அம்மன் கோவில் வந்து நட சாத்திருப்பாங்க. ஒரு வாரம் கழிச்சுதான் ஓபன் பண்ணுவாங்க. சோ சிவன் கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கு போனோம். ஆல்ரெடி விஸ்வாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போன விளாக்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ நாங்க எங்க ஊர் அம்மன் கோவிலுக்கும் போயிருப்போம், சிவன் கோவிலுக்கும். அப்படி ரெண்டு கோவிலுக்கும் கையோட போயிட்டு தான் வீட்டுக்கு வருவோம். லக்ஸ் போய் தம்பி தம்பி பேரை சொல்லி கூப்பிடு. ஃபர்ஸ்ட் சாமி முன்னாடி குட்டி தம்பியை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லார் நேமும் சொல்லி அர்ச்சனை பண்ணாங்க. லக்ஸ் பார்த்துட்டே இருந்தா தம்பி என்ன அங்கே கொண்டு வச்சுட்டாங்க, ஒருவேளை திருப்பி தரமாட்டாங்களோ அப்படின்னு பயந்துட்டா. அப்போ இருந்தே அம்மா தம்பியை எடுத்துட்டு வாங்க தம்பி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தா. அப்புறமா தம்பி காதில் அவனோட பேரை சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு வந்தாச்சு. அஃபிஷியலா வச்ச பேர் வந்து ஆதன் ரத்னமணி, அவங்க தாத்தா பேரை வச்சு வச்சாங்க. எல்லா பேருக்கும் 30 days அப்புறம் தான் பேர் வைப்போம். ஸோ அந்த 30 days எங்களுக்கு என்னென்ன பேர்லாம் தோணுதோ அதெல்லாமே சொல்லி கூப்பிடுவோம். அவன் அப்போதைக்கு அவனோட ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு நிக்னேம் மாதிரி வச்சு கூப்பிடுறது வழக்கம். குட்டீஸ் 3 ட்ரெஸ்ஸு க்யூட்டாக இருந்தது, அழகாக ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருந்தாங்க கோவிலுக்குள்ளே. இதே காஸ்டியூமில் கோவில் திருவிழாவுக்கு ஆல்ரெடி போயிட்டு வந்தாச்சு. அந்த வீடியோ எல்லாமே நான் அடுத்தடுத்து அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். நாங்கள் வந்து அப்போ கோவிலுக்குள்ளெலாம் போகலை, ஏன்னா 30 days கம்ப்ளீட் ஆகலை. ஸோ சும்மா பொருட்காட்சிக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு பாட்டு கச்சேரிக்கெலாம் போயிட்டு வந்தோம். அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லக்ஸு தோப்பு கரணம் போடு கொட்டுறேன் சும்மா போ. லக்ஸ் உங்கள் தம்பி எங்க? தம்பி தூக்கிட்டாங்களா? என்னது அங்க என்னது? ஆமா, சூப்பராக சாமியை கும்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தோம். குட்டீஸ் எல்லாம் எப்போ வீட்டுக்கு போகணும் எப்போ வீட்டுக்கு போகணும்னு அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க சம்மர் ஹாலிடேஸ் அப்போவே வந்துட்டாங்க. அம்மம்மா வீட்லேயே இருந்து இருந்து கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு எப்படா ஸ்கூலுக்கு போகணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு போர் அடிச்சிருச்சு. சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு முன்னாடி நின்னே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ செல்ஃபீஸ்லாம் எடுத்தாச்சு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வீடியோ எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். லக்ஸு அம்மா கிட்ட போய் நில்லு. லக்ஸு ரெண்டு அக்காவுக்கும் நடுவில் நின்றுக்கோ. ஆ சரி. லக்ஸு சித்தி பாரு, நின்னுக்கோ, அம்மா கிட்ட நின்னுக்கோ. தள்ளிப்போ. வீட்டுக்கு வந்ததும் லக்கேஜ் எல்லாமே கார்ல எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த கார்ட்போர்ட் ரூம் செட்டப் வந்து திருவிழா கடையில் வாங்கணும், ஷீட்டாக கிடைக்கும். அதை நம்ம எடுத்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ரூம் செட்டப் ரெடி பண்ணிடலாம். உங்க வீட்டுக்காரி எப்ப வருதோ அப்பதான் நீ வீட்டுக்கு போவ, அது வரைக்கும் இருந்துக்கிடுவீல்ல. நடந்து போய் கார் எடுத்துட்டு வருவோம். நடந்து போய் கார் எடுத்துட்டு வா. இங்க பாரு ஒரே அலப்பறையா இருக்கு, அதுக்குள்ள சட்ட கோட்டெல்லாம் காணும். லக்ஸ் எப்படி எழுறான்னு பாப்போம். லக்ஸ் எப்படி எழுறான்னு பாப்போம். அழகுது கூட லக்ஸ் அழகா இருக்காளே, அழகா இருக்காளே லக்ஸ். நீ ஊருக்கு போலையா? சிட்டி கூட இருந்துக்கிறியா? எதுக்கு அழுதுட்டே இருக்க? என்னது வேணும்? என்னதுமா வேணும்? ஐயோ அழகா இருக்கு, அக்காவும் ஒன்னே மாதிரி அழகா சட்டை போட்டிருக்கா. ஆமா, எப்பா எறும்பு போறது கூட இடம் இல்லாத அளவுக்கு இருக்கு. சரி, நான் காயப்பட்ட துணியில ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதா? என்ன சொன்னியா? பில்வா?
வில்வா வில்வா அக்கா வில்வான்னு கூப்பிட்டலாமே என் பேர் இல்லன்னு சொல்றானோ பொட்டுலாம் வச்சிருக்கு அழகா தங்கத்துக்கு எத்தனை ட்ரெஸ் ஒரு நாளைக்கு உனக்கு பாத்து கொஞ்சம் இருக்கான் பாரு குப்புற விழுந்துருவான் லக்ஸ் பாட்டில் எனக்கு இருக்கும்போது எப்போதும் இந்த மாதிரி என் காலில் ஏறிந்து விளையாண்டு இருப்பாங்க ஊருக்கு போறதுக்கு முந்தி அவளை வச்சுட்டு ஒரு நேரம் ஜாலியா விளையாண்டுட்டு லக்ஸ் குட்டியை மிஸ் பண்ண மனசே இல்லாம அவளை ஊருக்கு அனுப்பி வச்சிட்டோம் பெரிய தும்மலா இருக்கு தாத்தா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு லக்ஸ் லக்ஸுக்கு ஒரு காசு கொடுக்கணுமா தூங்கிட்டா லக்ஸ் தாத்தா கால ஆசீர்வாதம் வாங்க ஆசீர்வாதம் வாங்கினாதான் அம்மா அம்மா தருவாங்க தொப்ப தட்டுது போல சரி ஓய் நல்லா தூங்கிட்டுதான் இருக்கான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்துருக்கான் சித்திக்கு பாய் சொல்லுங்க நான் வரலம்மா நீங்க போயிட்டு வாங்க அக்ஷிதா டாட்டா ஃபைனலாக குட்டீஸ் எல்லாரும் டாட்டா பை பை சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்